ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் அசீமுடைய கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அசீமுக்கு வந்து கண்டிப்பாக பிஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம சேனலில் கூட அசீம் பிஆர் அப்படின்ற மாதிரி தான் வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஸோ பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. ஆனாலும் ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் அசீம் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே பிச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து அதை பற்றி ரிப்பீட்டடாக வந்து அசீமுடைய பேரை கெடுப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இது யாருடைய சப்போர்ட்டா இல்லை உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கிறப்ப பயங்கரமாக கொந்தளிக்கிறவங்க மிச்சம் யார் பேசுகிறவங்களுக்கும் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ யாருக்கு பிஆர் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு குழப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நான் என்னுடைய கருத்தை இதில் வந்து முன்வைக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் பயங்கரமான திட்டம்லாம் போட்டு கதிரவன் கிட்ட அசீம் வந்து சொல்லி கயிறெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டு ஸோ அவருடைய சீக்ரெட் டாஸ்க் ரெடி பண்ணுறாரு. மணிகண்டனும் வந்து கூட ஹெல்ப் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அந்த சோஃபாலாம் வந்து நகட்டி வச்சுக்கிறாரு. ஸோ வச்ச உடனே இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா கரெக்டாக போய் எடுத்துடலாம், அந்த சைடு போயிட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் ராம் அந்த வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ராம் உட்காரும் பொழுது கதிரவன் வந்து கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணிகண்டன் சிக்னல் கொடுக்குறாரு. உடனே கதிரவன் ஓடி வந்து அப்படியே போய் வால் எடுத்துடுறாரு. எடுத்த உடனே ராம் கிட்ட மாட்டிக்கிறாரு, அவர் ஹைட்டுக்கும் பயங்கரமாக வந்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ பிடிச்சிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப அசீம் கூட ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. நீங்கள் பட தளபதி தானே, நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. டேய் படத்தளபதி என்னடா அர்த்தம், எடுத்துகிட்டு கொடுக்குறது தான் அவங்கக்கிட்ட, அவ்வளோதான், அது போய் நான் வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு இல்லை, நீங்கள் விளக்கு நீங்கள் தானே போட்டுணும், நாங்கள் பாதுகாக்கிற மட்டும் தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாமண்டா கரெக்டு தான் நீ சொல்கிறது அப்படிங்கிறத மலுப்பி மலுப்பி வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து ஏற்றுக்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்களுடைய வேலை என்ன ஒழுங்காக வந்து இருக்கான்னு பார்க்கறது. நான் செக் பண்ணிட்டேன் பட் பாதுகாப்பு வேலை தான், அங்கேருந்து அவன் வந்து வெளியே போகிறானா இல்லை அங்கேயே இருக்கானா அப்படின்னு பார்க்கறது பாதுகாப்போட வேலை தான் அப்படின்ற மாதிரி அசீமோட பாயிண்ட். நாங்கள் என்ன தான் வந்து இது பண்ணால் கூட அதை கலட்டி அவன் வந்து போகும்போது பாதுகாப்பு தானே பார்த்துக்கணும், ஸோ நீங்கள் ஏன் பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம். நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் அவர் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அசீமும். ஸோ மாற்றி மாற்றி ஏன்னா அசீமுக்கு சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறப்ப அவர் வந்து கழட்டி விடுறது அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். பட் ராமுக்கு வந்து கோவம் வந்துருச்சு இந்த இடத்துல, ஏ எப்படா அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா அசீம் கதிரவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஷிவின் பண்ணுற அந்த சில விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிட்டு அவருக்கெல்லாம் மொட்டை அடித்து ஷேவ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேரை வந்து ஷேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டு அசீம் பாரு வார்த்தையை பாடுறா, இப்படி தான் வந்து ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க, ஸோ அவளுக்கு வந்து மொட்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறியே, உனக்கு இதாக இல்லையா அது இல்லையான்ட்டு இப்படி பேசுகிறவங்க சிவனுடைய வேர்ட்ஸோட யூசேஜ் உங்களுக்கு தெரியும், எப்படி வந்து பேசியிருக்காங்கன்ட்டு தனலட்சுமியோடைய வார்த்தை எப்படி அப்படிங்கிறது தெரியும், எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை பற்றி எந்த இதுவும் வந்து ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குதே. அசீம் ஒன்று பண்ணால் வந்து போதும், உடனே வந்து பயங்கரமாக வந்து குதி தெல வேண்டியது அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா அசீமுடைய அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேவலமான ஒரு விஷயம் தான், அதை யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் மொட்டை அடிக்கிறது முந்திலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் மொட்டை அடிக்கணும் அவமானப்படுத்துறதுக்கு, அப்படி அந்த டோனில் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து கம்யூனிட்டியில் சார்ந்தவங்க, ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்க அப்படின்றதுனால இந்த கோபமா அப்படிங்கிறது கிடையாது. அசீம் யாரை பற்றி பேசினாலும் இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா போராளிகள் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து ஆக்டிவாக இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது யாருக்கு பிஆர் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இது என்ன நடக்குதுண்டு. அப்புறம் விக்ரமன் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அவருக்கு டாஸ்க்கும் கிடையாது, சீக்கிரம் டாஸ்க்கும் வந்து அவருக்கு கொடுக்கப்படலை. ஸோ அவர் வந்து அவருடைய வேலையை தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட ஒன்று, ராஜகுருவோடைய வேலையை பார்க்கணுன்ட்டு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷா கிட்டையும் தனம் கிட்டையும் அசீமுக்கு எதிராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாலர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி சொன்னாங்கன்னா நீ போய் தூங்குங்க, அவரை வந்து தோக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே லாஸ்ட் ஐடியா இருக்கார் விக்ரமன் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அசீம் வார்த்தைகள் தவறு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிறோம், கண்டிப்பாக தவறு தான் அது வந்து. அதுக்காக சிவின் என்ன வேணாலும் பேசிடலாம், பெட்ட பெருத்தவன் ரச்சிதா பார்த்து வந்துவோம் இதுக்கு இல்லையா ஜோடி இல்லையா ஏதோ ஏதோ ஒன்று வந்து கேட்டாங்க, பெட்ட பெருத்தவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பைத்தியக்காரன் அப்படி மாதிரி கேவலமான அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது, பீப் வேர்ட்ஸில் அது கதிர்கிட்ட பேசுனாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். நியாயம் அப்படின்னா பொதுவாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.